அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பாவக ரீதியாக ஐந்தாம் இடத்துல என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தால் அது நல்ல பலனை செய்யும் அப்படிங்கிறத வந்து ஐந்து இடங்களுக்கு போட்டிருக்கோம். இப்போ ஆறாம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே ஆறாம் இடம் ரொம்ப மண்டைய குழப்புற விஷயம். ஆறில் குரு இருந்தால் நல்லதுன்னுவாங்க, ஆறில் சுக்கரன் இருந்தால் நல்லது அப்படின்வாங்க. ஆறாம் இடத்தில் ஆறாம் இடம் அதிக சுபத்தன்மையோடு இருந்தால் இரண்டு விதமான தன்மைகள் இருக்கும். நோய் இருக்கும், கடன் இருக்கும், ஆரோக்கிய குறைவு, நோய் கடன் எதிரி இருப்பார். ஆறாம் பாவகத்தை குரு பார்ப்பதற்கும் ஆறாம் பாவகத்தில் குரு இருப்பதற்கும் உள்ள வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. ஆறாம் பாவகத்தில் குரு இருந்தால் அது ஒரு விதமான நல்ல நிலைமை. ஆறாம் பாவகத்தை குரு பார்த்தால் நல்ல நிலைமை இல்லை. ஆறாம் பாவத்தை குரு பார்த்தா கடன் நோய் இருக்கும், அது அதில் வந்து எல்லாருமே குழம்புவீங்க. அது நூல்கள்லேயும் வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கும். குருவின் இருப்பு, குருவின் பார்வை ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வைத்து கணக்கு பண்ணக்கூடியது. சரி, இந்த ஆறாம் பாவகம் ஏன் மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்பட்டது? லக்ன ஒளி விடாத இரண்டு பாவகங்கள் ஆறு எட்டாம் இடங்கள். ஆறாம் பாவகத்துடைய உயிர் காரகத்துவம் தாய் மாமன். மனிதனுக்கு ஆகாத விஷயங்கள் அத்தனையும் கொடுக்கக்கூடியவை இந்த ஆறாம் பாவம். மனிதனுக்கு ஆகாத விஷயங்கள், சுபகாரகத்துவம் அசுபகாரகத்துவம்னு ரெண்டு மூணு இருக்கு. ஒரு மனிதனுக்கு அடிமை ஸ்தானம், ஒரு மனிதனுடைய வேலை செய்யக்கூடிய வேலைக்கார அமைப்பை காட்டக்கூடிய அமைப்பு இந்த ஆறாம் பாவம் தான். கடன் நோய் எதிரி. ஆறாம் பாவகத்தை வைத்து ஒரு மனிதன் வந்து நல்ல கடன் வாங்குவானா, கெட்ட கடன் வாங்குவானா, கடன்காரனாகவே இருப்பானா, அல்லது கடனை அடைக்க முடியுமா, அவனுடைய ஆரோக்கியம் என்ன, அவனுடைய எதிர்ப்புகள் என்ன, அவனை வந்து முதுகில் குத்துவார்களா, நெஞ்சில் குத்துவார்களா, அவன் வந்து எதிர்ப்பிலேயே வாழ்வானா. ஒரு பெரிய பணக்காரர் கடன் வாங்கிட்டு ஓடி போயிட்டு இப்போ வந்து வெளிநாட்டில் தான் இதுதான் இருக்கிறாரே, இது மாதிரிலாம் கடன் வாங்கியே சில பேர் வந்து கடனாலேயே பிழைப்பார்கள். கடன் வாங்கி அவர்களுக்கு எந்த விதமான நஷ்டங்களும் வந்துடாது. கடன் வாங்கினாலே அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய யோகம்தான். கடன் கொடுத்தவன் செத்து போவான் திடீர்னு வந்து, அதெல்லாம் ஆறாம் பாவக சுகத்துவம். கடன் கொடுத்தவன் செத்து போவான், அடுத்தவர்கள் பணத்தால் வாழ்வது. ஆறாம் பாவகம் ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் நோய், சத்ரு என்றால் எதிரி. ஒரு விபத்து வந்து எப்படி நடக்கும், எங்கே நடக்கும், எந்த நிலையில் நடக்கும்ன்றது ஆறாம் பாவமும் எட்டாம் பாவமும் பன்னிரெண்டாம் பாவமும் சுட்டிக்காட்டும். ஆறு எட்டு தான் ரொம்ப முக்கியம். ஆக வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், மானம் போகிறது, கடுமையான மன உளைச்சல் ஆறாம் பாவகம் சம்மந்தப்பட்டது. கடுமையான மன உளைச்சல் ஆறாம் பாவம். ஆறாம் பாவகாதிபதி எப்போது வருகிறாரோ அவருடைய காரகத்துவத்தின் அடிப்படையில் கடுமையான ஒரு மன உளைச்சலை கொடுப்பார். ஆறாம் பாவகம் கடுமையான சுபத்துவம் அடைந்தால் நித்திய நோயாளியாகவும் ஒருத்தர் இருப்பார். அதிக சுபத்துவமான நல்ல வேலையும் கிடைக்கும், அதுவும் ஒன்று தான், நல்ல வேலை கிடைக்கும். ஆறாம் பாவகம் அடிமை ஸ்தானம், துர்ஸ்தானம், மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்பட்டாலும் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் அது உபசய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்புலையும் வரும். ஜோதிடமே காம்பினேஷன்ஸ் தான். விதி விதிவிலக்கு, விதி விதிவிலக்குன்னு எந்த ஒரு இடத்திலும் அனைத்தையும் பொருத்தி பார்த்து பலன் அறியக்கூடிய ஒரு கலைன்றது அடிக்கடி சொல்கிறேன். ஆறாம் பாவகத்தில் சூரியன் இருப்பது நல்லது என்று மூல நூல்களுக்கு உண்மை. மூன்று ஆறு பத்து பதினொன்றில் சூரியன் இருக்கிறது நல்லது.